பட்டாசு சீக்கிரம் சாப்பிடலாம்டா, வேலை நிறைய பாக்கி இருக்கு. இந்தா. இல்லடா எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு வேணாண்டா. என்னது மனசு சரியில்லையா? எல்லாத்தையும் மனக்கிடுந்தா காசு நம்ம இங்கே கொண்டு வேலைக்கு விட்டுருக்காரு. எங்களுக்கு மட்டும் வேதனை இல்லையா, வருத்தம் தான் இல்லையாடா? அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடுறா. ஏய் நீங்க சாப்பிடுங்கடா, எனக்கு பசி இல்ல. காலையில இருந்து மாஞ்சி மாஞ்சி மரத்து தூக்கிட்டு இருக்கோம். பைத்தியக்காரத்தனமா பட்டி கிடக்காதடா. உடம்பு என்னத்துல ஆகுறது? பட்டாசு சாப்பிடுறா. ஏய் அதான் வேணாங்கறல்ல. டேய் இப்ப சாப்பிட மாட்டேடா. நீ சாப்பிடல, நான் ஏன் சாப்பிட மாட்டேன்டா? டேய் வேடக்கல. இல்லடா எனக்கு இந்து ஞாபகம் வந்துச்சு, அவளை பார்க்கணும் போல இருக்குடா. இந்துவடா அவளை என்ன பாடு படுத்துறாரோ, அவ எப்படி இருக்காளோ, பட்டாசு பட்டாசுன்னு கதறிக்கிட்டே இந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனது மனசுலயே நிக்குதுற. இந்து என்னால் மறக்கவே முடியலடா. நினைச்சண்டா சோழ என் குடும்பம் சும்மா ஆடல, சுருக்கு பைக்கு தான் ஆடுதுன்னு நினைச்சேன். பாத்தியாடா இன்னும் சொன்னிய சொட்டிய நினைச்சு நினைச்சு உருக்கு உருக்கி வேதனைப்பட்டு இருக்கான்னு சொல்லி. இவனு சொட்டு ஞாபகம் வராதுப்பா. ஏன்னா இவனுக்கு பெரிய இடத்து உருவு கிடைச்சிருச்சு, பணக்கார உறவு. மனுஷனடா நீங்களா, நடு ரோட்ல துடிச்சு துடிச்சு சொட்ட சத்தெல்லாம் மறந்துட்டு அந்த பொட்டச்சி நினைச்சு உருக்கிட்டு இருக்க. உனக்கு கும்பலசம் கண்டுச்சுற, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு ஃபாரின் போன அந்த வெக்கம் கட்டவ உனக்கு பெருசாடல. படா ஃபாரின் போனவ இவனே நினைச்சிட்டு இருப்பாளா? அவ எவன் கூட யார் கூட எங்க அழைச்சிட்டு இருக்காளா எவனுக்கடா தெரியும்? இந்துவ பத்தி எதா தப்பா பேசுன பட்டாசு? நேத்து வந்த பொண்ணுக்காக என்னையே அடிக்கல, உனக்கு மனசு வந்துருச்சு இல்ல? அட்ரா அட்ரா அடிச்சு என்ன கொண்டுடுறா, சொட்டி அடிச்சு கொண்ட மாதிரி நீயே என்ன கொண்டுடுறா. என்னைய கொண்டுடுவ போச்சு காட்டிட்டீங்களா? அம்மா அத்தா அக்கா தங்கச்சிகளோட பிறந்திருந்தா ஒரு பொண்ணோட வேதனை தெரிஞ்சிருக்கும். எச்ச பிடி இறந்த சோறும் பொறுக்கி தின்னு நாயங்க தானடா நீங்க. விடுடா என்ன பொறுக்கி, கொம்புல பொறுக்கி. நீ முதல் அம்மா பாத்திருக்கியா, அப்பா பாத்திருக்கியாடா? என்ன பேட்டா எல மாட்டேனா? குட்டி சோபத்துக்கு மேல உட்கார்ந்தாலும் ஒண்ணா ஒழுக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப ஏண்டா இப்படி வெட்டுவன் குத்துவன் காட்டு தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இவ்வளவுதான், தொலைக்கு மேல கெவனும் இடுப்புக்கு மேல சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பள மாதிரி வடத்துக்கிட்டு சைக்கிள் சுத்தும் போதே தெரியும் இவளால இந்த ஊருக்குள்ள ரெண்டு பையன் அடிச்சுக்கிட்டு சாவான். வாயா பறக்க வெட்டி லாரி பெட்ல நின்னுகிட்டு 50 ரூபா காட்டி வா ஜமீலா ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட்டவன் தானே நீ? நீ ஊர் ஜாயம் பேசுறியா? வாடி சின்ன சிறுக்கிக்கு பெரிய சிறுக்கி வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? உங்களை மாதிரி தெரு குறுத்தி இருந்தா போதும், நம்ம புருஷ மாதிரிக்கெல்லாம் தனித்தனியா வாட்ச்மேன் போட்டுக்க வேண்டியதான், இல்லனா நேரம் பார்த்து நிட்டுட்டு போயிருவாங்க. எத்திருவை எத்தி ஓய் இங்க இருட்டதுக்கு அப்புறம் யார் யார் யோகிதை எங்கெங்க நாருதுன்னு மூலப்பட்டு வச்சிருக்கேன் நானு.
போயிருங்களா? தலங்கை பட்டாசு இவ்வளவு அழைச்சிட்டு மேல போ. வீணா எங்க விஷயம் தலையிற நீ எங்களை மீறி உள்ள போனா மாத்திரடா இவளே சேர்த்து வச்சுடா. என் கண்மலை விட்டா கவலை சோத்துக்கு வைக்கல பேச்சு ரோஷம் மண்டசூரிய பத்துக்கு வருது. இவரால தப்பா இல்ல இவதான தப்பா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படு தப்பா இல்ல தரதர மகன் கூட சேர்ந்து சொன்னா அது தப்பா. இஷ்டப்படுறா நீங்களா கூட சேர்ந்து சுத்தீங்க குத்தரிச்சீங்க புது புது வாங்கி போட்டீங்க அப்ப என்ன போச்சு புத்தி? இவளை பத்தி உனக்கு தெரியாது சி. இவங்க அப்ப வெளியூர்ல இருந்து பருப்புக்கு தனியா செருப்புக்கு தனியா பொட்டி பொட்டியா பணம் அனுப்புறான். அந்த கொழுப்புல இவன் முட்டிக்கு ஒருத்தன் முழங்காலுக்கு ஒருத்தன் இஷ்டத்துக்கு இவங்களோட சுத்தனா. இப்ப நான் வச்சுக்கிறதா நீ வச்சுக்கிறதான்னு பசங்க அடிச்சுக்கிறானுங்க. நீ வேணா பார்க்காசி என்ன நாலு நாளைக்கு இவன் கூட இருப்பா அப்புறம் நாலு நாளைக்கு வேற என்ன சித்தேடுவா அசந்தா உன்னே வா வச்சு கூட்டாலும் கூப்பிட்டு குறுக்கு நடுக்கும் பகந்துருவ நாய பொறுப்பு தப்பா இருந்தா புத்திதான தப்பா இருக்கும். காசு பணம் காரு பங்களா எல்லாம் விட்டுட்டு பெத்த அப்படி வேணாலும் ஒதுக்கிட்டு உங்களோட வாழ்வு வந்தாலே அவட வாய்க்குசம் பேசலாம் பேசுவீங்க கூறு போட்டு வித்தா வச்சிருவீங்க. இத பாருமா நீ இருக்க அளவுக்கு அந்தஸ்தும் எப்படி எல்லாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவ இங்க வந்து இந்த சாக்கடை பசங்க சௌகரியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இவனுக்கு இதையும் பேசுவானுங்க இதுக்கு மேலையும் பேசுவானுங்க. இவனுங்க மட்டுமா பாக்குறவன் கேட்கிறவன் அத்தனை பயிர்களும் நாக்கல சுரணை இல்லாம இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்வாய மூடணும்னா இந்த பட்டாசையும் இந்துவையும் இப்பவே நீ சேர்த்து வைக்காது. ஏ பட்டாசு இப்ப என் கழுத்தை தாலி கட்டுற ஏய் ரெண்டு மாலை எடுத்து வாட. இது நல்ல நேரமோ ராகு காலமோ எனக்கு தெரியாது. இவங்க முன்னாடி மறுபடியும் இந்த பொண்ணு தகுந்து வாழணும்னா நீ அவ கழுத்துல இந்த மாலையை போறதாண்டா சரி ஓடு பட்டாசு ஓடு. வேண்டாம் போற மாலையா உன் கழுத்து தாங்காதா? உனக்கு நடந்த அநியாயத்தை பட்டாசு என்கிட்ட சொன்னப்ப உனக்காக நான் பரிதாபப்பட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ கூட பழகினது திமிரு பணத்துமிரு. போ பஸ் ஸ்டாண்ட்ல காரியம் பைக் வச்சுட்டு ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களை அலைவானுங்க. அங்க போ சந்துக்கு சந்து வீதி கேதி பண்ணு. ஏன் எங்க வாழ்க்கை நாசப்படுறேன்? அண்ணே இனிமே அவங்க எதுவும் கேட்காது. அவங்க பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்துப்பாரு அதான் வேணாங்க. நீங்க தப்பிச்சு வந்திருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க அவ சொல்லு இந்துவா யாருடி அவ? நான் காய் வித்துதா காசு வந்ததான்னு என் பொழப்ப பாத்துட்டு இருக்கேன். என்ன வந்து கேக்குறீங்களே? உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி. அவ கூட மேல இருக்கிற மூட்டை தூக்குற பசங்க சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. எங்க அவனுங்க? இன்ஸ்பெக்டர் சார் அந்த பசங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போறானுங்க எப்ப வர்றானுங்கன்னு யாருக்கு தெரியுது? கடங்கார பசங்க. எனக்கே நாலஞ்சு மாசம் வாடகை கொடுக்கல கடையில ஏகப்பட்டதை தின்னு அழிச்சிருக்கானுங்க. அந்த பாக்கிய கூட கொடுக்கல சார். யோ வேற போய் பாருங்க தலுமா. அவனுங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல சார். மேல யாருமே இல்ல சார்.